ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு அந்த பர்டிகுலர் வருஷத்தில் எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அந்த விதத்தில் எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீட் ஸ்கோர் மார்க்கை வச்சு கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு சிக்ஸ் நாட் செவன்லேருந்து சிக்ஸ் டுவெல் மார்க் வரைக்கும் கட் ஆஃப் இருக்கலாம் பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறாக இருக்கலாம் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐநூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு மார்க் இருக்கலாம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து ஐநூற்றி நாற்பது இருக்கலாம் எஸ்ஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நானூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு கட் ஆஃப் மார்க்காக இருக்கலாம் எஸ்ஸிஏ ஸ்டூடண்ட்ஸுக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து நானூறு கட் ஆஃப் மார்க்காக இருக்கலாம் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முன்னூற்றி அறுபதுலேருந்து முன்னூற்றி எண்பது மார்க் கட் ஆஃப் மார்க்காக இருக்கலாம் அண்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்கை தெரிஞ்சிக்க ரிலேட்டட் வீடியோவை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ